தொடர்ந்து பேசுவோம். இன்று விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது தேசிய அளவில் தற்கொலை துயரில் தமிழகம் இரண்டாவது நிலை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தற்கொலைக்கு இரண்டாவது நிலைக்கு தமிழகம் தள்ளப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெருகி வருகிற விதவிதமான கொலைகள், நூதன கொலைகள் குறித்தும் இரண்டாவது ஆய்வில் பேச இருக்கிறோம். இன்றைக்கு கொலைகளும் வெவ்வேறு கோணங்களில் விளையிருந்திருக்கு. இந்த ஊடகங்களை எந்த செய்தியை தினந்தோறும் திருப்பினாலும், எந்த ஊடகத்தை பார்த்தாலும் முதல் செய்தி விதவிதமான கோணங்களில் வருகிற கொலை சம்பவங்கள். இந்த கொலைகளுக்கு தமிழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கழிந்திருக்கு என்பதை குறித்து பல்வேறு எதிர்கட்சிகளும் பல்வேறு விதமான புகார்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இது யதார்த்தமான நியாயமான சூழலில் தான் இன்றைக்கு இருக்கிறதா? தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை விட்டு உங்கள் பார்வை. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் பொதுவான நிலைப்பாடுதான். அதுல தமிழகமும் ஒன்று, அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். தமிழகத்தை பிரிச்சுட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு பொருள் எடுத்துக்க முடியாது. இப்போ விவாதித்த மாதிரி சிஸ்டம் ஃபெயில்யூர்ங்கிறது உண்மை, ஆனால் அந்த சிஸ்டம் தானாக ஃபெயில்யூர் ஆகலை, அதை வந்து ஃபெயில்யூர் ஆக்குறாங்க. ஆக்குனவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, காவல்துறையிலேயே இருக்கின்ற பேரரசை படைத்த சில உயர் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகள், அரசியலில் கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண தொண்டரடி புலிகள், இவங்க ரெண்டு பேரும் கரம் கோர்த்துக்கிட்ட காரணத்தால் அவர்களுக்கு தோதாக சாதகமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த சிஸ்டத்தை வேணும்னே பாழாக்குனாங்க. இந்த தொண்டரடி பொடிகள் ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே வரணும்னு ஆசை. மேலே வரணும்னு என்ன பண்ணணும், மேலே இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி செய்யணும். மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு இந்த சிஸ்டம் ஃபெயில்யூர் ஆனால் தான் பண்ண முடியும், அதுக்காக பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது தனியாக. இன்னொரு பக்கம் இந்த வந்து ஆதாய கொலைகள்ன்றாங்கல்ல, அந்த ஆதாய கொலைகள் சாதாரண விஷயம். அவன் வந்து காசு வேணுங்கிறதுக்காக அடிக்கிறாங்கிறதுல அது ரொம்ப ஈஸியலி சால்வபிள். ஆனால் இந்த இந்த திட்டமிட்டு சிஸ்டத்தை குலைப்பதற்கான அந்த இதாவது திருடன் கையிலேயே சாவி கொடுக்குறாங்கிற சூழல் மாதிரி, அவன் சாவி வச்சிருக்கான், திருடன் ஆகிட்டு இருக்கான். இல்லை, இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல ஒரு பல கொலைகள் இன்னைக்கு அரங்கேறுகிறது என்று சொன்னால், இதையெல்லாம் கண்டு களைய வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கிறது. அதுக்கான துறைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா விதமான துறைகள் இருக்கிறது. அந்த துறைகளுடைய செயல்பாடு என்ன என்பதான ஒரு கேள்வி. இன்றைக்கு வந்து ஒரு தற்கொலை பெருகித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால், சமூக நலத்துறை என்று ஒன்று இருக்கு. அந்த சமூக நலத்துறையில இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை மேற்கொள்ளலாம். இல்லாட்டி மருத்துவத்துறை இருக்கிறது. மருத்துவத்துறையிலே என்னென்னலாம் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அவர்களை எப்படி தற்காப்புக்காக முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு துறை இருக்கு, அதற்கென்ற அதிகாரிகள் இருக்கு என்று சொன்னாலும் கூட, இவற்றையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய களம் இருக்க வேண்டிய ஒரு அரசினுடைய இயந்திரம் செயல்படாமல் போவதனுடைய விளைவு தான் இதனுடைய தனி மனிதன் இந்த தவறு செஞ்சிட்டு இருந்தா தண்டிச்சு திருத்தலாம் அல்லது அவனை மன்னிச்சு திருத்தலாம். ஆனா இந்த கொலைகளின் பின்னணியை சுற்றி சூழல் பார்த்தால் ஒரு சங்கிலி தொடர் தொடர்புகள் இருக்கு. இந்த சங்கிலிகளை நாம் அறுக்க வேண்டும், அவர்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டும். ஆனால் அதற்கான சூழ்நிலை இல்லாத மாதிரியான அரசியல் சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துவதற்கான களத்தில் இறங்கணும். இல்லை, இது அரசியல் களங்கள் என்று சொல்கிற பொழுது, இன்றைக்கு உங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறீர்கள். அந்த உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பணியாற்றுகின்ற காலத்தில் இருந்த ஒரு ஒரு அழுத்தம், உங்களுக்கான கடமை உணர்வுகள் இப்பொழுது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்கள் நண்பர் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நல்ல உறவு வேண்டும் என்று, ஆனால் இன்றைக்கு நண்பர் என்ற வார்த்தை வேறு விதமான போகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். பல நேரங்களில் ரெண்டு காவலரும் ஒரு பொதுமக்களும் நின்று பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவங்களே படம் எடுத்து போகிறார். நண்பர் என்ற ஒரு விதமாக விஷயமாகும். காவல்துறையை பத்தி நம்ம தேவைக்கு மேல கிரிட்டிசைஸ் பண்ணலாம். என்னுடைய வியூ, இப்ப காவல்துறையை நான் நன்னா அறிந்தவன், மேல இருந்தும் பார்த்தவன், கூட இருந்தும் பார்த்தவன், கீழே இருந்து ஒரு பொதுமக்கள் பத்தில இருந்து பார்த்தவன், அவங்க ஒன்றும் அவ்வளோ கெட்டு போயிடல. ஆனா இப்ப பாருங்க சார், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ, ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க, கட்டி புரண்டு மாமூல் வாங்கியிருக்காங்க, இங்கெல்லாம் உண்மை. ஆனா நீங்க கிட்டத்தட்ட 100,000 பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு ரெண்டு பயல போட்டதை பெருசு பண்ணி எல்லாரும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கும் நல்ல விஷயங்கள் காவல்துறை பண்றதை என்னால எடுத்துக்காட்ட முடியும். நிச்சயமாக இன்றைக்கு சமூகத்தில் இல்ல, எவ்வளவு நான் ஐ கேன் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். எஃபிஷியன்ட் எஸ்ஐஸ் இருக்காங்க, எஃபிஷியன்ட் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஒருத்தர் டிரைவரா வந்தாப்ப, அவன் கார்டு கொடுத்தான், கொடுத்துட்டு 20,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு மறுநாள் இருந்து வரலன்னு, ஐயா அவன் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்கன்னாங்க.
மறுநாள் அவன் குடும்பத்தோடு வந்து பணத்தையும் கொடுத்துட்டு காலில் விழுந்து போகிறோம், ரெண்டு நிமிஷத்தில் பிடிச்சு கொண்டு வராங்க. ஸோ டேலண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களை சரியாக வேலை வாங்குகிறீர்களா, வேலை வாங்கும் நிலைமையில் இருக்கின்ற மேலதிகாரிகளை சரியாக வைத்திருக்கிறீர்களா, சரியான திறமையுள்ளவர்களை சரியான வேலையில் போடுகிறார்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து சிஸ்டம் ஃபெயிலியருக்கு காரணம் பொலிட்டிக்கல் ஃபெயிலியர். நீங்கள் என்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் ஒரு காட்டத்தில் சாரி நான் பொலிட்டிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, ஒரு சிஎம்னுடைய உறவினர் வந்து துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போனால் மூணு பேர் பின்னாடி போலீஸ் போகணும்னு நீங்கள் பண்ணீங்கள, எங்கேயுமே பண்ணலையே, உலகத்திலே இங்கே தானே பண்ணீங்க, அதனுடைய பின் விளைவுகள். அப்புறம் ஒரு ஒரு எஸ்ஐ வந்து அவருக்கு விகளை வேலை செய்கிற ஹெட் கான்ஸ்டபிளை கண்டிக்கேன்னா நான் அந்த மாட்டை சொல்லிட்டா இந்த மாட்டை சொல்லிட்டான்னு சொல்லி பயன்படுத்தப்படி நீங்கள் சூழ்நிலை உருவாக்குனீங்க. காசு நீங்கள் பண்ணிவிட்டு எஃபெக்டை வந்து போலீஸ் மேலே சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இல்லை இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் எல்லா துறைகளும் நல்ல மனிதர்கள், நல்ல தன்னுடைய பணியை உணர்ந்து பணியாற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். நம்ம அவர்களெல்லாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் ஆற்றுகின்ற பல்வேறு பணிகள் தான் அந்த துறைக்கே ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஒரு சில துறைகளும் சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு சில கருப்பாடுகளை வைத்து ஒட்டுமொத்தமாக நாம் யாரையும் சித்தரித்து விடக்கூடாது என்பதாக ஐயா அவர்கள் சொன்னது போல நல்ல விஷயம்தான். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த சூழல் மாறி அதிகரித்துக் கொண்ட ஒரு சூழல் இருக்கிறது. மேலே அதிகாரிக்கும் கீழ அதிகாரிகளும் உள்ள ஒரு நல்ல உறவு இல்லை. என்னுடைய மேல் அதிகாரிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு முறையாக அவரை நான் பின்பற்ற வேண்டும், என்னுடைய கடமையில் நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை இல்லாத ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி உங்கள் பார்வை. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்ததுதான். சார் கரெக்டா சொன்னாங்க. எப்பவுமே கேட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு சிலர் செய்யற தவிர பெருசா பேசி என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே பேசுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பப்ளிக்கு ஒரு பேட் ஒப்பீனியன். இப்போ வந்து காவல்துறை தனிப்பட்ட முறையில் செயலாற்றலாம் முடியாது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தான் அவங்களால செயல்பட முடியும். அப்படி இருக்காம இப்ப என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கே பென்ஷன் கொடுக்க போட மாட்டாங்க, நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாங்க, இல்லைன்னா டிஜிபி ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுனால என்ன, அவங்க யார் எஸ்எச்ஓன்னு கேட்க சொல்லுங்க. ஒரு ஒரு இடத்துல போய் உங்க நிலைய பொறுப்பு அதிகாரி யாருன்னு கேளுங்க, தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் இருந்தப்ப எங்க பேரை ஊர்க்காரன் சொல்லுவோம், ஒரு குழந்தை சொல்லும் எந்த எங்க சப் இன்ஸ்பெக்டர் என்னாருன்னு சொல்லி. அந்த அளவுக்கு பப்ளிக்ல எங்களால மிங்கிளாக முடிஞ்சிச்சு. இப்போ நாங்களாம் வந்து நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா உடனே எழுதி என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன விவரங்கள் எல்லாம் ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் என்டார்ஸ்மெண்ட் போட்டு விசாரிக்க சொல்லுவோம். அவங்க போய் விசாரிச்சு பெரிய விவரம் பெருசாக உருவாக வேண்டியதை சால்வ் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள தகராறு நீக்கினாங்கன்னா ஒரு தற்கொலை தவிர்க்கப்படும், ஒரு கொலை தவிர்க்கப்படும், ஒரு வேலை தகராறுனா அது அப்படியே சால்வ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டுவாரு, சிஎஸ்ஆர் கொண்டு கொண்டாந்தாங்க ஒருத்தர் சிஎஸ்ஆர். இப்போ என்கிட்ட வர்ற விவாதத்தில் வர்றவங்க எல்லாம் பேசுறாங்க, சார் ஒரு சிஎஸ்ஆர் வாங்க முடியல சார் உங்கள் ஸ்டேஷனில் போயின்னு. அதுக்கு யார் காரணம், நீங்க கொண்டு போய் பொய்யா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தவன வாங்கி வைக்கிறதுக்கு பயப்படுறான். அவன் இன்ஸ்பெக்டர் கேட்காம எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுவாரன்னு பயப்படுறான். எஸ்ஐன்னு உட்காந்துருக்கான். நாங்களாம் இருக்கும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஐச்சோம், இப்ப இன்ஸ்பெக்டர் எஸ்ஐச்சோம். பட் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்லாம் ரொம்ப மோசமா எடுக்க வாங்கவே மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா பப்ளிக் அந்த அளவுக்கு எல்லாம் வர்ற பெட்டிஷன் எல்லாம் ஜெனியனா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்றீங்க, சாதாரணமா பக்கத்து வீட்டுக்கார அடிச்சா கூட சும்மா அடிச்சான்னு சொன்னா சரியா வராருன்னு சொல்லி என் கழுத்துல இருக்க செயினை அறுத்துட்டானு சேர்த்து கொடுக்குறோம். ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணுறா, ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தூக்க மாட்டிக்கிட்டான்னு கொடுக்குறா, இல்லைன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு தூக்க மாட்டான், போய் விசாரிச்சு பார்த்தா மரடராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தினோடனே காவல்துறையில் உள்ள என்ன பண்ணுறாங்க, வரும்போதே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்து எப்போ எங்கே இருந்த, நீ நைட்டு எங்கே பத்திருந்த, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே என்ன சார் உங்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்டு இறந்துட்டாருன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அந்த பொம்பளை இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு. என்னன்னு காரணம், நம்ம தான் அவர்களை தள்ளி விடுக்கிறோம். காவல்துறையில் உள்ளவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் பின்னால் நீ. இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இன்றைக்கு ஒரு காலங்களில் இந்த அடிப்படை வசதியும் நமக்கு பெரிய பொருளாதார வசதிகள்லாம் இல்லை. காவல்துறையில பத்திரிகைகள் என்று சொன்னால் சார் சொன்னாங்க, ஒரு காக்கி ட்ரௌசர் போட்டுக்கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரி போனவுடனே ஒரு பிரச்சனைகளை சைக்கிள் போகும்போது ஒரு பயம் இருந்தது. அந்த மக்கள் ஐயோ ஐயா வந்து ஒரு பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனால் இன்றைக்கு நவீன எந்திரங்கள், நவீன கருவிகள், எல்லா வசதிகளும் இன்றைக்கு காவல்துறைக்கு கூடுதல் மானியம் ஒதுக்கி கூடுதல் எல்லாம் செலவு செய்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவல்துறைக்கும் எல்லாரும் ஜீப்ல லக்ஸரியா வந்து உட்காந்துருக்கிற பண்ணியிருக்காங்க. ஆனாலும் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதன யதார்த்த நிலைக்கு ஒரு தலைமை காவலருக்கு இருந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், என்னுடைய ஜூரிசிக்ஷன், இந்த ஜூரிசிக்ஷன்ல ஒரு தவறு நடந்தா அதற்கு நானும் பொறுப்பு அப்படின்னு ஒரு தலைமை காவலருக்கு அன்றைக்கு இருந்த ஒரு பொறுப்பு, ஒரு காவலருக்கு அன்றைக்கு இருந்த பொறுப்பு இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டர் கூட கிடையாது, நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம தான் பதில் சொல்லணும், நாளைக்கு நம்மளை மாத்திடுவாங்க, நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும், பயம் இருக்கு. அதாவது டிசிப்ளின் எல்லாம் ஒன்றும் குறைஞ்சிடல, அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறோம், தொட்டதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு போராட்டம்,
சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் ஒன்று எடுத்துக்கிறோம். காலையில் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க, ஓஹோ இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கா, அவன் முறை வச்சுக்கிட்டு என்ன அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கிறதே பப்ளிக்கு தெரியாது, அவங்களோட டபார்னு ஒரு போராட்டம், ஏன்னா அவங்களை ஃபேமிலியர் ஆக்கிக்கிறதுக்காக. அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, கன்னியாகுமரியில் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது, சும்மா நாள் கன்னியாகுமரி நடந்ததுக்கு ஒரு போராட்டம். இப்படி எல்லாம் ரோட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறோம், இருக்கிற போலீஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே குமிச்சிடுறோம். ரொட்டீனாக போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு போலீஸ் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும், ரொட்டீன் போலீஸிங் போலீஸ் அங்கே ஜூரிசிக்ஷன் பெட்டிஷன் பெட்டிஷனை வச்சுக்கிட்டு ஸ்டேஷன் அனுப்பிப்பாங்க, எங்கன்னா இன்ஸ்பெக்டர் எங்கே போயிருக்காருனா சார் அங்கே ஒரு உண்ணாவிரதமான் சார், இந்த அங்கே ஒரு தகராறான் சார், அங்கே ஒரு சாலை மறியலாம் சார். அதை நீங்கள் கரெக்டாக சொல்ல, அவங்களுக்கு ஃபுல் பவர்ஸும் கொடுக்கறது கிடையாது. இப்போ நாங்கள் கலெக்டராக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு சைலேந்திர பாபு ஏஎஸ்பி ஜார்ஜ் தான் ஏஎஸ்பி சார், இந்த மாதிரி பண்ணா உங்களை பார்த்து பேசணும், என்னை பார்த்துலாம் பேச முடியல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க, 1 hour அங்கே ஒரு ஃபைல் நிற்கக்கூடாதுன்னு நான் ஃபோனில் சொன்னேன். அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும், ஒரு 2 அடி அடித்தான் ஓடி போயிட்டேன். அப்புறம் இங்கே போலீஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவர் அடித்தார்னு சொன்னால் அடிப்பார்யா, நீ மேனுவல் எடுத்து பாரு, அந்த லாவ பிரேக் பண்ணுற மாதிரி அசம்பிளி வந்ததுன்னா சட்டப்படி அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு. மேஜிஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்டேன், ஒன்னால் ஆனதை பாருங்க, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் என்னுடைய புகழையும் பதையும் வந்து இவர்களுக்கு ப்ரொடெக்ஷனாக நான் போனேன். இப்போ அப்படி பண்ணுறீங்களா, போலீஸ்காரர் நினைக்காரு நம்ம ஏதாவது பண்ணி நம்ம மாட்டிக்கூடாதுன்னு நினைக்காரு, கேளுங்க அவர்கிட்ட. நிச்சயமா இன்றைக்கு அது மாதிரி இருக்கு, இன்றைக்கு அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் சரியான வழிகாட்டுதலை கொடுத்தார்கள், அதற்கான எந்த பிரச்சனைகளை வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக ஒரு திடமான மனநிலை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தான் பதவிக்கு தன்னுடைய பிரச்சனைக்கு தன்னுடைய இலக்கு மட்டும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது என்று பார்த்து மந்திரிகளே சுயமா முடிவெடுக்க முடியாது, அதான் சூழல். இல்ல மந்திரிகளே சுயமா முடிவெடுக்க முடியல, அவங்க கீழ நின்னு வேலை பார்க்கற யாரும் சுயமா முடிவெடுக்க முடியல, அவங்க கீழ யாரும் வேலை பார்க்கல, தயசே தப்பானு கேங்க, நாங்கெல்லாம் இண்டிபெண்டன்ட். ஆனா நீங்க என்னை மட்டும் தனி மனிதனா பாக்காதங்க, அன்னைக்கு இருந்த எல்லா கலெக்டரும் அப்படி இருந்தாங்க, சிஸ்டம் அந்த வேர்டை மறந்துறாங்க. தயவு செய்து இல்ல நீங்க சொல்றதுக்கு அடிப்படை காரணமே வந்து அன்றைக்கு இயக்கிய அந்த இயந்திரத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த தலைமை சரியான தலைமை. காமராஜர் வந்து கேபினெட் மீட்டிங் நடத்துறாரு சார், காமராஜர் நான் அப்ப காலேஜ்ல படிக்கும் போது அதை படிச்சிருக்கேன் பேப்பர்ல. அப்போ கர்நாடகாவில் போறேன், அங்க இருக்க சிஎம் எங்களுக்கு சொன்னாருன்னு அங்க இருக்க ஐஏஎஸ் சொல்றேன் அந்த விஷயத்த. அப்போ போராகங்கிற ஒரு ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவர் எழுந்திருக்காரு, என்ன போகிறாங்கன்னா எங்கள் செக்ரட்டரி நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு எனக்கு கஷ்டமாக இருக்குன்றக்காரு, உட்காருங்கன்ட்டு எல்லாரும் கவனிங்க, போராகன் உங்கள் செக்ரட்டரி உங்களோட எல்லா வகையிலும் சிறப்பானவர், ஐஏஎஸ் படித்தவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர், அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, புரிஞ்சுதா, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க வேண்டியதுன்னாரு, அசந்து போயிட்டாங்க. இது அப்படி பரவி செய்தியாகி நாங்கள் ட்ரைனிங் போகும்போது எங்களுக்கு மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க காமராஜர் எப்படி சொன்னாராம் அதை பார்த்து எங்கள் சிஎம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அதை விட்டுட்டு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால உங்க சிஸ்டம் ஃபெயிலியர். நிச்சயமா இன்னைக்கு ஒரு முன்மாதிரி ரோல் மாடலாக ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வதற்கான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை, அதற்கான களங்களும் இன்றைக்கு இல்லை. ஒரு சாதாரண சார் சொன்னது மாதிரி எவரோ ஒருவர் மேலே இருந்து கொண்டு மிரட்டல் விடுகிறார் என்று சொன்னால் அவரை பற்றி 8 காலம் செய்தி போடுவதற்கு இன்றைக்கு ஊடகங்கள் காத்திருக்கிறது. ஆனால் தனி மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டிக்காட்டி அதை திருத்திக் கொள்வதற்கான சூழல்களும் ஊடகங்களுடைய பார்வைகளும் மாற வேண்டும் என்பதை யதார்த்தத்தையும் சொன்னார். பதிவு செய்யற போலீஸ்காரங்களா உண்டு. முருகனையா சொன்னாங்க, அவங்களுடைய காலம் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருந்த காலம், அந்த காலம் நிகர் இல்லாத காலம், அதெல்லாம் இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது மாதிரியான ஒரு அரசியலமைப்பு கூட யோசிச்சு பார்க்க முடியாது, அது இப்போ இல்லை. இப்போ என்ன மாதிரின்னா, இப்போ ஐயா மாதிரி ஆட்கள் பெரியவங்க யாராவது கேட்டாங்கன்னா உதவி செய்யறதுக்கு சில பேர் இருக்கிறாங்களே ஒழிய, சாமானியர்களும் எங்கள் மாதிரி ஆட்களும் போய் நிற்கும் போது அதுக்கு என்னன்னு காது கொடுக்கறது கூட ஆளே இல்லை. அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஏங்க நாங்கள் வந்து கோவப்படுறோம் போலீஸ் மேலே அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் மேலே டவரில் ஏறி போராடுறதுன்றது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் எல்லாம் ஓகே, அவர் அப்புறப்படுத்துறதுக்கு போலீஸ் போகவே இல்லை, 8 மணி நேரம் வேலை வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் இங்கே கட்சிக்காரன் போய் 2 நிமிஷம் ஏறி நின்ன உடனே ஒரு பெரிய க்ரெயினை கூட்டிகிட்டு போய் அவரை போய் இறக்கி அப்படி பத்திரமா கொண்டு வர மாதிரியான இந்த பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்றோம். போராட்டங்களை எப்படி பார்க்குது இந்த போலீஸ் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்காரர்கள் செய்கிற போராட்டம் என்றும் மக்கள் செய்கிற போராட்டம் என்று டிவைட் பண்ணி வைக்குது. இந்த மக்கள் செய்கிற போராட்டத்திலேயே ஒன்றும் கேட்கறதுக்கு நாதி இல்லாதவை செய்கிற போராட்டம்,
கொஞ்சம் பாப்புலரான ஆளுங்க செய்யற போராட்டம் என்று டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்ன மாதிரி ஆயிடுக்குன்னா அரசியல்காரனுக்கு அடிக்கவே அடிக்காது, கையை கட்டி நிற்கும், அவன் வந்து கோஷம் போடுவான், விளக்கமாற எடுத்துட்டு வந்து நிற்பான், ஆளுங்கட்சிக்கார போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடும்போது விளக்கமாற காட்டி காட்டி கெட்ட வார்த்தை திட்டுவான், அப்போ அமைதியா இருக்கும். இதே போலீஸ் இந்த மதுவை எடுத்து ஒரு சாதாரண பெண்கள் கூட்டம் போய் எந்த அமைப்பும் சாராதவங்க எந்திரிச்சு போராடிட்டு இருப்பாங்க, அங்க போய் அடிக்கிறதுக்கு ரெடியா நிற்பாங்க. ஸோ இது மாதிரியான மனநிலை. இன்னொன்னு, ஏன் நீதிபதியில அடி வாங்கிட்டு போது வேடிக்கை பார்த்த போலீஸ் உள்ள நுழைஞ்சு போலீஸே அடிச்ச கதைகள்லாம் உண்டு, மாணவர்கள் அடிச்சிருக்கும் போது வேடிக்கை பார்த்த கதைகள்லாம் உண்டு, செயின் ஸ்னாச்சிங் பண்ண போலீஸ்காரர் உண்டு. இரண்டாவது விஷயம், இப்ப போன 4-3 மாசத்துக்கு முன்னாடி போய் ஒரு பேங்க் கொள்ளைக்கு 4 பேர் திரட்டிட்டு போய் பேங்க் கொள்ளையடிக்கிறாரு. இங்க நீலாங்கரையில இன்ஸ்பெக்டரா இருந்தவர் திருநெல்வேலியில போய் கொள்ளையடிக்கிறதுக்கு 4 பேரை கூட்டிட்டு போறாரு. சோ இந்த கல்ச்சர் மாறி இருக்கு. அதாவது ஒரு ஒரு பணிக்கான அறம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அறம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆசிரியர் பணிக்கு ஒரு அறம் இருக்கு, காவலர் பணிக்கு ஒரு அறம் இருக்கு. இன்றைக்கு தன்னுடைய பணிக்கான அறம் எது என்றே தெரியாம வெறும் சம்பளம் வாங்குற கூலி ஆட்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கல்ச்சரா கீழே போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த தற்கொலைக்கு இந்த கொலைகளுக்கு நிறைய காரணம் இருக்கு. நுகர்வு கலாச்சாரத்துல ஆசையும் தேவையும் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. ஆசையும் தேவையும், குழந்தை கொள்றான், தன் கூட படிக்கிற மாணவனை 9வது வகுப்பு பையனை ஒரு 9வது வகுப்பு பையன் கொள்றான். எதுக்குடா கொண்ட அப்படின்னு கேட்டா, இவன் கையில வந்து பணம் இருந்தது, இவனை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல மிரட்டி காசு வாங்கலான்னு பார்த்தேன், ஆனா அவன் மாட்டிக்க மாதிரி இருந்துச்சு, அதனால கொண்டுட்டேன். அப்ப காசு எதுக்குடா வேணும், நியூ இயருக்கு நான் செல்போன் வாங்கணும். ஒரு குழந்தை சொல்றான். என்ஜினியரிங் படிக்கிறவங்க இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா பொருளாதார சூழல் இதுக்குள்ள வருது பாருங்க. ஒரு இப்ப எந்த கம்பெனிஸ்லயும் நிரந்தரமா வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல எல்லா ஒப்பந்த தொழிலாளிகள் தான். 10,000 ரூபாய்க்கு ஒரு என்ஜினியர் போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவனுடைய கனவு வாழ்க்கை எல்லாம் இக்கட்டா இருக்கு. அப்ப ஒரு காலத்துல போலீஸ்க்கு பிரச்சனை இல்லைங்க, யார் செயின் திருடுவான் அவங்களுக்கு தெரியும், யார் பியூரோவை புல்லிங் பண்ணி திருடுவான்னு தெரியும், யார் ஜன்னல் உடச்சு திருவானு வெரைட்டி வெரைட்டியா லிஸ்ட் வச்சிருப்பாங்க, போய் அடிச்சு புடிங்கிட்டு வந்துட முடியும். இப்ப இவங்களால முடியவே முடியாது, ஏன்னா திருட்டு எல்லாம் விதவிதமா நடக்குது. அதுவும் படித்தவர்கள் என்ஜினியர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, மாணவர்கள் சயின்ஸ் நச்சிங் இருக்காங்க. அப்ப இவங்களுடைய பணி வந்து இன்னும் கூடுதலாக கடுமையாக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம புரிந்துக்கணும். ஆனா இப்ப ஒரு சுற்றுச்சூழல் முழுவதும் இப்படி பொல்யூட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொருளாதார பின்னடைவு, அந்த சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் ஒட்டுமொத்த ஃபெயிலியர். நான் படிச்சவனுக்கு வேலை இல்லைன்னு போது அவன் திருடனா இருப்பான். எந்த சமூகத்துல குற்றம் அதிகமா இருக்கும், வேலையும் கல்வியும் மற்ற சமூகத்துலதான் குற்றச்செயல் அதிகமா இருக்கும். அதுதான் இன்றைக்கு பெறுகிறது. எங்க பார்த்தாலும் சாதிக்கிற கலவரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வருது, திருட்டு கொலை கொள்ள எல்லாத்துக்கும் அடிப்படையில சிஸ்டம் ஃபெயிலியரோட பொருளாதார ஃபெயிலியரை ஒட்டுமொத்தமா ஆக்கிட்டோம். இன்னைக்கு அது குறித்து அரசியல்வாதிகள் கவலையப்படுறது இல்லை, அதனோட போலீஸ்காரங்க சேர்ந்துட்டு இந்த வேலையை பார்க்கும் போது சாமானியனா இருக்கிற பொதுமக்களுக்கு கோவம் யார் மேல வருதுன்னா போலீஸ் மேல வருது. ஏன்னா எங்களால இயலாமை, நாங்க எல்லாரையும் தான் திட்டோம், அது வேற விஷயம். போலீஸ்காரங்க கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணுகிற போது நம்ம கோவம் வருது, என்னடா இப்படி பண்றாங்களே, இவங்க தானே நம்மளை பாதுகாக்கணும்னு இருக்கிறோம் அப்படின்னு கோவம் வருது. அதான் வேற வழி இல்லை. அந்த கோபத்திற்கான காரணத்தை சொல்லிருக்காங்க. ஆனா தயவு செய்து என் மறுபடியும் நான் அதை கருத்து மாறுபடுறேன். நீங்க இண்டிவிஜுவல் பிஹேவியர் ஆஃப் ஒரு பர்சன் ஜென்ரலைஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். லேட்டஸ்டா ஒருத்தன் வந்து ஜெர்மனியில வந்து ஃப்ளைட்ல ஏறி நல்ல பைலட்டா வேலை செஞ்சு ஃபுல் இருக்கும்போது வேணும்னே மோதி இறக்குறான். அவன் என்ன எழுதி வச்சிருக்கிறான் வீட்டில், நான் இன்னைக்கு போகிறேன் ஃப்ளைட்டில் எல்லாரையும் காலி பண்ண போகிறேன், அப்போ தான் என் பேர் பேப்பரில் வரும் அப்படின்னு எழுதுறான். மென்டல் பாதிக்கப்பட்டவன். எங்கே எல்லா வகையிலும் வளர்ந்து விட்ட ஒரு நாட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அதை வச்சுட்டு எல்லா பைலட்டும் மோதிடுவானோ நீங்கள் நினைக்காதுங்க. ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் இருங்க இருங்க. அதே மாதிரி இங்கே இவங்க சொன்னாங்கல்ல நாங்கள் எல்லோரும் போகிறோம், அவர் தான் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, எஃப்ஐஆர் போட்டால் நம்ம மாட்டிக்குவோன்னு போலீஸ்கார் இருக்கான். நீங்கள் எந்த மாதிரி நம்ம போராட்டம் ஆரம்பிங்க, மற்ற எல்லா பிரச்சனையும் சைடில் வச்சுருங்க. மக்கள் நேரடியாக பழகி பாதிக்கப்படுகின்ற துறைகள் இரண்டே இரண்டுங்க, ஒன்று போலீஸு, இன்னொன்று ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கக்கு போனால் மினிமம் 5,000 செலவழிக்காமல் வாங்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அதை சரி செய்வோம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ரெகுலராக ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வாங்கி நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு 24 hours ப்ரிலிமினரி என்கொயரியை முடித்து எது உண்மைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கிற இதை நிறுத்தி நாம் போராடணும். அதை விட்டுட்டு நீ உடனே எல்லா மது விளக்கும் கொண்டு வந்துரு அப்படின்னு ஒரு போராட்டம் தேவையில்லை. நான் ஆர்டிக்கலே எழுதினேன், அமெரிக்காவிலே டோட்டல் ஃபெயிலியர். அதே மாதிரி இந்த இன்னைக்கு ஒரு தம்பி சின்ன பையன், அவர் சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா அமெரிக்க கம்பெனிகள் முன்னையும் போராட்டம் பண்ண போறாராம். ஏன்னா அமெரிக்கா வந்து சிறிலங்காவில் ஒரு மேட்டரில் அவங்க வந்து மனித உரிமை மீறலை வந்து பண்ணக்கூடாது. ஃபாரின் அஃபேர்ஸ் உனக்கு தெரியாது, அதை பற்றி பேசாத தம்பின்னு சொல்லணும். அவங்க இதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கணும், உங்களை மாதிரி ஆளுங்க. அதாவது மேடம், ஃபாரின் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரி ஆளுக்கே தெரியாது,
அங்கே கூப்பிட்டு கேட்டேன்னா ஐஎஃப்எஸ் படித்தவன்ட்டு அவன் புது கதையை சொல்லுவான், சார் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம வேணும்னே அமெரிக்கா கூட சேர்ந்து பண்ணலைன்னா பாகிஸ்தான் கூட அவன் சேர்ந்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவான். ஸ்ரீலங்கால ஏன் நம்ம கூட வந்து சேர்றான்னா சைனா கூட சேர்ந்து ஃபெயிலியர். இதெல்லாம் நம்ம புரியாத ஒருத்தன் இங்க வந்து டிவியில உங்களை மாதிரி ஆளுங்க நீங்க படுத்துறத சொன்னா அதுக்கு எண்டே கிடையாது. நீங்க போட்டா பிடிச்சு நீங்க போட்டா பிடிச்சு போடுங்கிறதுக்காகவே அவன் போராட்டம் ஆரம்பிப்பான். தண்ணி கிடைக்கல, ரொம்ப பெரிய ஆள், பேர சொல்ல வரும்ல எல்லாருக்கும் தெரியும், அவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு பெரிய மனுஷன். அவர் ஒரு தடவை என்ன சொன்னாரு, சார் குடிக்க தண்ணி இல்லாத பார்த்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்தேன். எங்கேயா பார்த்தேன், ஒரு வில்லேஜ் சொன்னார், அந்த வில்லேஜ் எனக்கு தெரியுப்பா. யார் சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, பக்கத்து தெருல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தவன், ஏன் தெருல தண்ணி இல்லைன்னு உன்கிட்ட பேசுகிறான் அது தெரியாது. அப்படியா சார் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் யான்னு சொன்னேன். வாழ்க்கையே வெறுத்துட்டார். அப்போ விஷயம் தெரியாமல் இனிமேலாவது பேசாத. ஒரு வில்லேஜில் சார் ஏழு தெருவில் வந்து ஒரு தெருவில் இருக்கும், எல்லாரும் போய் எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் போராட்டம் பண்ணுறான், எங்கள் தெருவில் கொண்டாந்து வைன்னு அடிஷ்னல் குடிதண்ணீர் குழாய், இது தெரியாமல் பேசுகிறவங்க இருக்காங்க. இதை மாதிரி நாம் என்ன பண்ணால், இவங்கள மாதிரி ஆளுங்க நல்ல பொது உணர்ச்சியோடு போராடுறவங்க கரெக்டான விஷயத்தை கையில் எடுத்து போராடி முதல்ல ஃபண்டமெண்டல்ஸை சரி செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இன்றைக்கு சமூகத்தினுடைய அவலங்களை நம்முடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு யதார்த்த நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்தாலும் கூட தேசிய அளவில் தற்கொலை துறையில் தமிழகம் இரண்டாவது நிலை என்றதான செய்தி காலப்போக்கில் மாற வேண்டும் என்பதான ஒரு பதிவுகளை இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களின் வாயிலாக பதிவு செய்திருக்கோம். ரத்தின சுருக்கமாக ஒரு வரியில் எல்லோருடன் ஒரு கருத்தை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இது போன்ற விஷயங்களில் இன்னும் அதுபோன்ற தமிழகம் தேசிய அளவில் தற்கொலை துறையில் இரண்டாவது இடம் என்பதாகவும், பெருகி வருகிற சாலை விபத்துகள் குறைவது, விபத்துகள் கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் குறைவது, தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய மாற்றங்களும் எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் என்று ஒற்றை வார்த்தையில் உங்களுடைய பார்வையில் ஒரு வரி. இந்த கவனம் வந்து அரசுக்கு போய் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். உங்கள் பார்வையில் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் வராங்க பாருங்க, அது வந்து மேலிடத்தங்கள்கிட்ட கை கட்டிட்டு நிற்கிறவங்க அவங்க சட்டவிரோதமான விஷயம் செஞ்சால் கூட அதை அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அங்கேருந்து தான் முறைகேடு ஆரம்பிக்குது, சிஸ்டம் ஒழியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்க உண்மையிலே தரமானவர்கள் தானா அப்படின்னு பார்த்து எடுத்தாங்கன்னா அந்த தரமானவர்கள் மூலமான தலைமையை கொண்டு கீழே எல்லாம் ஒழுங்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்கள் பார்வை. அதாவது அரசாங்கம் எந்த செய்தியை கொண்டு வந்தாலும் அதுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போராட்டம், ஜனநாயக போராட்டம்ங்கிற பேரில் அரசு இயந்திரத்தை முடக்குகிறதுனால காரணத்தினால தான் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய பணியை செய்ய முடியறதில்லை. அதிலிருந்து அவர்களை பணியை செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசு அதிகாரிகளை வேலையை செய்யணும். வேலை செய்யாத சுட்டி காட்டவும் நாங்கள் வேணான்னு சொல்லலை, ஆனால் வேலை செய்ய வைங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு செய்த அதிகாரிகளை தட்டி கேட்கவும் முடியும், தவறு நல்ல வேலை செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களால திறம்பட செய்யப்படுவதும் முடியும். அதை செய்தாவே இந்த சிஸ்டம் ஃபெயிலியருங்கிறது சரியாக. சரி, உங்கள் பார்வையில் ஒரு வரி. இல்ல, முதல்ல வந்து இந்தியாவினுடைய தனிமணி வருதும் வருமானம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு குற்றச்செயலுக்கு அடிப்படை அவனுடைய அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக்கிற முடியலன்ற ஒரு தேவைதான் பெரும்பான்மையான குற்றங்களுக்கு. ஸோ ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அரசாங்கம். அதுக்கு தான் அரசாங்கமே இருக்கு. அதை செஞ்சாலே பாதி குற்றம் குறையும், மிச்ச குற்றத்தை நம்ம அப்புறம் சரி பண்ணிக்கலாம், அந்த சிஸ்டத்தை சரி பண்ணிக்கலாம். நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை பல்வேறு விதமான அனுபவங்களையும் கூட பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை நம்முடைய தமிழகம் முன்னேறி கொண்டிருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் எதிர்காலங்களில் குறையப்படப்பட வேண்டும், தற்கொலைகளும் கொலைகளும் குறைந்து நம்முடைய நகரம் நல்ல தேசமாக மாறவிடுவதற்கான முயற்சிகள் நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான இந்த களம் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.